சிறந்தது முகர்த்த வணக்கம் நேர்களே இந்த வீடியோ மூலமாக ஒரு வித்தியாசமான முயற்சி வித்தியாசம் சொல்கிறத விட எல்லாரும் எதிர்பார்க்கின்ற ஒரு முயற்சி நல்லபடியாக எல்லாரும் போய் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்த ஓட்டு போட்டதுக்கு பின்னாடி ஒரு மாதம் காத்திருக்க இல்ல இந்த ஒரு மாதம் எப்படி இருக்கும் யார் ஜெயிப்பா என்ன நடக்க போகுதுங்கிற ஒரே மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் தாக்கம் நோக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அல்லவா அதனால் வருஷம் ஒரு அஞ்சாறு அரசியல் தலைவர்களை பற்றி இந்த எலெக்ஷனுக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி போடுவோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்கிறேன் என்னோட கணிப்பு அநேகமாக சரியாகத்தான் போகணும் தவறாக போகிற பட்சத்தில் ஜாதகம் தவறு கிடையாது அது என்னுடைய தவறாக இருக்கலாம் அதிலேயும் குறிப்பாக நாம் இந்த வீடியோவில் நீங்கள் வீடியோ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போது இந்த இந்த போர்டில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா அதாவது கடந்த ஐந்து ஆண்டுகள் எல்லோருடைய எதிர்ப்புகளையும் அல்லது சவால்களையும் முறியடித்து தூக்கி தூள் கிளப்பிட்டு ஒரு அதிரும்பொதிரும்மா பிரமாதமாக ஒரு எலெக்ஷனை சந்தித்து எலெக்ஷனையும் நடத்தி முடிச்சுட்டு இன்றைக்கி அவர் ஓய்வாக உட்காந்துருப்பார் இவர் என்ன ஆக போகிறார் என்பதை நம்ம முக்கிய தலைப்பாக வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்ப்போம் அந்த என்ன ஆக போகிறார் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன் நீங்களே ஜட்ஜ் ஜட்ஜ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறீங்க இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவு ஒரு சிறப்பான ஜாதகமாக இருக்க போய் தானே அவர் முதல்வராக முடிஞ்சது அப்போ அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா இருபது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் பிறந்திருக்கிறார் மத்தியானத்துக்கு முன்னாடி பிறந்தவர் ஆக இவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இவர் பிறந்தது அஸ்த நட்சத்திரமாக இருக்கிறது கன்னிராசியில் பிறந்தவர் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவராக இருக்கிறார் அப்போது இவருடைய ஜாதகத்தோட பலம் என்ன பலவீனம் என்ன இதை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம் இதை வச்சு நீங்களே முடிவு பண்ணலாம் ஏன்னா இது போட்டதுக்கப்புறமாக அடுத்த வீடியோவில் என்ன நடக்கும் என்ன பா வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவருடைய ஜாதகம் எப்படி பலமான ஜாதகமாக இல்லையாங்கிறத பார்ப்போம் இந்த ரெண்டையும் ஒப்பீடு வச்சு பார்க்குற போது நீங்களே முடிவு பண்ணிவிடுவீங்க யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ட்டு அந்த அடிப்படையில் இவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்ரன் என்றைக்குமே ஒரு ஜாதகத்தை சுபகிரகங்கள் பார்ப்பது சுப கிரகங்கள் லக்னத்தில் இருப்பது லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது இதைத்தான் அந்த காலத்திலே சொல்வாங்க கேந்திர கோணந்தன்னில் கீர்த்தியாய் லக்னாதிபன் சார்ந்திட சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட ஆய்ந்தும் ஒரைநாதன் பாவியாய் பலவானாயில் மண்ணில் வீரனாகி மன்னர்க்கு சரி நிகரன்றான் அப்ப இந்த இடத்துல இந்த பாடலுக்கு ஜாதகத்தில் கிரகங்கள் பொருந்துதான்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி உச்ச பலம் பெற்றிருக்கிறார் பரிவர்த்தனை அந்த லக்னாதிபதி உச்சபலம் பெற்று பரிவர்த்தனை அடைவது என்பது மிகப்பெரிய நன்மை அந்த பரிவர்த்தனை ஆனதில் கூட பார்த்தீங்கன்னா வியாழ கிரகம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை சுபகிரகம் பரிவர்த்தனை லக்னத்திற்கு அட்டமாதிபதி லாபாதிபதி அப்படி நீங்கள் போகாதீங்க ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் சுபர்கள் அசுபர்கள் என்று பார்க்கின்ற போது இரண்டு ஒளியுடைய சுபகிரகங்கள் ஒருவர் வீட்டில் ஒருவர் அமர்ந்து பரிவர்த்தனை பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் அதுதான் சொன்னாங்க கேந்திர கோணந்தண்ணில் கீர்த்தியாய் லக்னாதிபன் சார்ந்திட சுபகிரகங்கள் இந்த சார்ந்திட என்ற வார்த்தைக்கு இது பிறந்தும் இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாறி உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது ஒரு இணைவு ஒரு காம்பினேஷன் ஒரு பொருத்தமாக இருக்கிறாங்க அப்போ இந்த லக்னாதிபதி உச்சம் பெற்று பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற போது அந்த லக்னாதிபதி அமர்வதற்கு இடம் கொடுத்துருக்கக்கூடிய வியாழ கிரகம் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் எப்பொழுதுமே ஒரு கிரகம் பலம் பெற வேண்டுமென்றால் அந்த கிரகம் இருந்த வீட்டுக்கு அதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும் இப்போ உதாரணம் இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கரன் இருந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் பலம் பெற்றிருக்கிறார் அப்போ சுக்கரன் ஆட்டோமேட்டிக்காக பலமாக இருக்கிறார்னு அர்த்தம் அதே போல் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வியப்பு உங்களுக்கு தெரியும் ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்துக்கும் அரசாட்சிக்கும் அமைதிக்கும் புத்திசாலித்தனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் பாவாதிபதினா மொத்தத்தில் சொல்ல போகிறது குட்டியை பற்றி சொல்லிடுவாங்க எல்லாரும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பற்றி சொல்லுவாங்க இதெல்லாம் கடந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடம் என்பது தான் நம்மளுடைய பிறப்பின் ரகசியம் பிறப்பினோட அமைப்பு அது எல்லாத்தையும் சொல்லுகிற இடம் அப்போ அந்த ஐந்தாம் பாவாதிபதி கேந்திரத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் ஒரு திரிகோணாதிபதியாக இருக்கக்கூடியவர் மறுபடியும் மீண்டும் ஒரு கேந்திரத்தில் அமர்ந்து அந்த கேந்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு அதிபதி சனி கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறார் இப்போதான் சொன்ன ஒரு கிரகம் அமைந்த வீட்டுக்கு அதிபதி வலுவாக இருந்தால் மட்டுமே அந்த கிரகம் தன் வேலையை முழுமையாக செய்ய முடியும் அந்த அடிப்படையில் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ அதிபதி இவர் பிறக்கிற என்ன புண்ணியம் செய்து வந்தார் இவர் வந்து என்ன எப்படியெல்லாம் பாக்கியத்தோடு பறந்திருக்கிறார் ஒரு ஏழை வீட்டில் பிறந்த பரம வீட்டில் பிறந்திருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட பதவியை தொழுகிறாரே என்றெல்லாம் நாம் கேட்டுக்கொள்ளுகிற அளவிற்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதகரகம் பத்தாம் இடத்திலே அமர்ந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அந்த வீட்டுக்கு அதிபதி உச்சம் பெற்று திகழ்கிறார் ஆகையினால் இந்த புதன் அற்புதமான பலன்களை செய்யக்கூடியவர் இன்றைக்கு அவர் ஒரு அமைதியான மனிதனாக இருக்கிறார் ஒரு சாதுரியமான மனிதராக இருக்கிறார் எதையும் சகித்து கொண்டு செல்லுகிறார் எத்தனை வசைப்பாடினாலும் பதில் கொடுக்காம பொறுத்து கொண்டு போகிறார் இதற்கெல்லாம் காரணம் அந்த புத்தியின் கூர்மை என்று சொல்லக்கூடியது எதையும் தாங்கி கொள்ளுகின்ற அசைக்க முடியாத ஆணவம் இல்லாத புரிதல் மனப்பான்மையுடைய புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இளைய கிரகம் என்று சொல்ல சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய அந்த புதகிரகம் வலுவடைந்த காரணத்தால் அவரால் எந்த சொல்லறி பொல்லரி எதுவாக இருந்தாலும் தாக்குப்பிடிக்கக்கூடிய தான் அவர் கடந்த நான்கு ஆண்டுகள் ஆட்சியை கடந்து வந்திருக்கிறார் போல் ஜாதகத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி இந்த ஒன்பதாம் பாவாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அந்த பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி அவர் ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி தர்ம கர்ம யோகத்திற்கு அதிபதி நான் நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லுவேன் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த சனி கிரகத்தோட இப்படிப்பட்ட ஒரு புனிதம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் அந்த யோகம் கிடைக்கும் ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி ஒரு திரிகோணஸ்தானத்திற்கும் ஒரு கேந்திரஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அது துலாத்திற்கும் பொருந்தும் சனி பகவான் அதே போல் ரிஷபத்துக்கும் பொருந்தும் அந்த ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உச்சபலம் பெற்றிருக்கிறார் இங்கே நல்லா கவனித்தா தெரியும் அந்த ஒன்பது பத்தாம் பாவாதிபதி உச்சபலம் பெறுவதே மிகப்பெரிய சிறப்பு ஐந்தாம் பாவாதிபதி வலுவாக இருந்தாருன்னு சொன்ன லக்னாதிபதி வலுவா இருந்தாருன்னு சொன்ன இப்போ ஒன்பதாம் பாவாதிபதியும் உச்சபலத்தில் வலுவாக இருக்கிறார் ஐந்து ஒன்பதாம் இடத்தோன் அசுபன் சுபன் யாராயினும் மிஞ்சும் சுபபலம் செய்யும் என்பதுதானே பொது விதி அப்போ அந்த அடிப்படையில் ஐந்தாம் பாவாதிபதி கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து வலுப்பெற்றிருப்பதும் ஒன்பதாம் பாவாதிபதி ஆறாம் இடத்திலே உச்சபலம் பெற்றிருப்பதும் அதோடு நின்று போகலை இந்த ஒன்பதாம் பாவாதிபதி சனி கிரகம் துலாத்தில் உச்சம் பெற்றிருப்பது மட்டுமல்ல அந்த சனி பகவான் அமர்வதற்கு இடம் கொடுத்திருக்கக்கூடிய சுக்கரனும் உச்சம் பெற்றிருக்கிறார் அந்த அடிப்படையிலே சனி கிரகமும் மிகப்பெரிய அதீத உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார் அப்போ இங்கே பாருங்க ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று கிரகங்களுமே பரிபூரண பலம் பெற்றிருக்கிறார்கள் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அரசியல் என்று எடுத்துக்கொண்டால் சூரியன் செவ்வாய் வியாழன் இந்த மூன்று பேரை தனசார் நம்ம பார்க்குறோம் அந்த மூன்று பேருக்கு இந்த ஜாதகத்தில் என்ன சிறப்பம்சம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் செவ்வாயை முதல் எடுத்துக்குவோம் இந்த செவ்வாய் லக்னத்திற்கு மேசத்துக்கு அதிபதி மேசாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஒரு டிவிஷன்லேயே ராஜகிரகம் அவர் தான் ஏ மேசம் ரிசபம் மிதுனம் கடகம் இந்த நாளும் சேர்ந்து ஒரு அமைப்புடைய ஒரு வட்டம் அப்போ இந்த நான்கு என்று சொல்லக்கூடிய நூற்றி இருபது டிகிரியில் அந்த தலைவன் யாருன்னு கேட்டால் ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் அந்த செவ்வாய் எங்க இருக்கிறாரு சொந்த வீட்டில் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் அப்போ ராஜகிரகமாக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த செவ்வாய் ராஜகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பற்றி ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அவரை யார் பார்க்குறாங்க குரு பார்த்து கொண்டிருக்கிறார் மீது யாரோட பார்வையிலும் அவர் இல்லை அப்போ அந்த செவ்வாயினுடைய தாத்பரியம் பலம் அது ரொம்ப பலவீனம் இல்லாமல் முழுமையாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்ப பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியன் அடுத்த ராஜகிரகம் இந்த சூரியன் எங்கே இருக்கிறார் இந்த சூரியன் லக்னத்திற்கு நான்காம் பாவாதிபதி அவரும் ஒரு கேந்திராதிபதி நல்லா கவனிங்க ஏற்கனவே செவ்வாய் ஒரு கேந்திராதிபதி இங்க சூரியன் ஒரு கேந்திராதிபதி இந்த கேந்திராதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பதினோராம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்ற சுக்கரனோடு அமர்ந்திருக்கிறார் குரு பகவானுடைய வீட்டில் இங்கேயும் கவனிங்க இந்த சூரியன் யாரோட வீட்ல அமர்ந்திருக்கிறார் குருவோட வீட்டில் அந்த குரு என்ன பண்ணியிருக்கிறார் லக்னத்தில் போய் கேந்திரத்தில் பரிவர்த்தனை பெற்று பலம் பெற்றிருக்கிறார் ஆகியனால் இந்த சூரியனுக்கும் முழு பலம் கிடைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த சூரியன் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறார் இரண்டாவது ராஜகிரகம் மிக சிறப்பு பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லை செவ்வாய் சூரியன் இருக்கின்ற ரெண்டு அமைப்பை பாருங்கள் சூரியனும் ஒரு செவ்வாயும் திரிகோணத்தில் உட்கார்ந்ததுனால கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிற மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கொள்ள முடியும் சரி அடுத்தது லக்னத்திற்கு ப ஒன்பதாம் கூடிய குரு பகவான் அந்த குரு பகவான் எங்கே இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா அது போய் லக்னத்தில் உட்கார்ந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று மிக பலம் பெற்றிருக்கிறார் அந்த அடிப்படையில் இவருக்கு ஏற்கனவே எல்லா கிரகங்களை பற்றி சொன்னேன் இப்போ ராஜ கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த சூரியன் செவ்வாய் வியாழன் மூன்று பேருமே பலம் பெற்றிருக்கிறார்கள் இந்த தகுதி இவரை அரசியல்வாதியாக உருமாற்றி அமர வைத்தது சரி அடுத்தது பார்ப்போம் இப்போ இந்த அமைப்புக்களோடைய இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை சனி மகாதிசை கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வருஷமாக இவருக்கு சனி மகாதிசை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சனி பகவான் ஒன்பது பத்தாம் பாவாதிபதி பத்தாம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானம் இல்லையா அந்த தொழில்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கிரகம் உச்சம் பெற்று ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்தில் சனி இருப்பது என்பது எப்பேற்பட்ட பலம் என்று கேட்டால் காதலாராம் கடினமாம் தீக்கோள் நின்றால் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குறைத்து வேலவனைப் போல ஏதிலார் தங்கட்கெல்லாம் இடியென வலியவனாகி பூதளத்தவரும் வந்து போற்றிட என்றார்கள் அப்போ என்ன அர்த்தம்னா எதிரியாளிகளை வெள்ளுகிற திறன் கிடச்சி போகுது எதிராளிகளுக்கு ஒரு இப்போ மின்னல் போல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்குது மூதாதையர்களுடைய அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பெறுகிறது அப்பேற்பட்ட அந்த சனிகிரகம் பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால பத்தாம் இடம் தொழில் அந்த தொழிற்தனாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார் உச்சம் பெற்றது மட்டுமல்ல அந்த உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வீடு கொடுத்துருக்கக்கூடிய சுக்கரனும் உச்சம்பலத்தில் இருக்கிறார் இவருடைய அரசியல் வாழ்க்கை பிரமாதமாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று சரி இப்போ இந்த சனி கிரகம் என்று சொல்லக்கூடியதில் இப்போ வியாழபுக்தி கடைசிக்கு வந்திருக்கிறார் இந்த சனி திசை முடிய போகிற காலம் இன்னும் கிட்டத்தட்ட சொல்ல போகணும்னா ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோமே அதாவது இந்த வருஷம் இந்த இந்த வருஷத்தோட கடைசி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கடைசி வரைக்கும் இருக்க போகுது எப்பொழுதுமே சனி திசையை பொறுத்தளவு ஒன்று சொல்லுவாங்க போகிற போது நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க போகிற போது நல்லது செய்யும்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா சனி பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக கழிய கழிய கடைசி வரைக்கும் மிக அதிகபட்ச நன்மைகள் நடக்கும் என்பது பொது தாற்பயமாக இருக்கிற காரணத்தினாலேயும் அதே சனி கிரகம் இங்கே உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடியவர் இன்றைய கோச்சாரத்தில் அவருடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அவர்தான் பத்தாம் பாவாதிபதி இங்கே உச்சம் பெற்றார் இங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட மிக அதீத பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நம்ம மாண்புமிகு முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் ஜாதகத்தில் பிரமாதமாக இருக்கிற காரணத்தினால இந்த அமைப்புகள் எல்லாமே இவரை தோற்கடிக்குமா ஜெயிக்குமா என்பதை இப்போ நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு ஓட்டு போட்டு முடிச்சிட்டிங்க இப்போ நான் அடுத்த வீடியோவில் இந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ளே ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்தையும் இதே போல் பேசுவேன் அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விதத்தில் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி